மாணவர்கள் எப்படி ஆசிரியர்களால் கவனிக்க வைக்க முடியும், கவனிக்க வைக்கப்பட வேண்டும் என்பதை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஒரு மாணவனை ஒரு ஆசிரியர் நினைத்தால் எதையும் நீங்கள் மாற்றக்கூடிய வாய்ப்பு ஆசிரியர்களுக்கு உண்டு என்பதை நன்றாக தெரிந்திருந்தும் நமக்கு இருக்கக்கூடிய வேலை பழுவின் காரணமாக ஆசிரியர்கள் முழுவதமாக ஈடுபட முடியாமல் இருக்கலாம். ஆனால் காமனாக பொதுவான விஷயங்களை நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஒரு மாணவனை அவனை கவனிக்க வைப்பதற்கு இரண்டு விஷயங்கள் வேண்டும். ஒன்று, அவன் தூண்டப்பட வேண்டும். இன்னொன்று, நீங்கள் தூண்டிக்கொண்டே இருக்க வேண்டும். ரெண்டு விஷயம் செய்யலைன்னா வகுப்பில் வந்து அவன் கவனிக்க மாட்டான். எக்ஸ்ட்ராடினரியாக கவனிக்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு பேசிடாதீங்க. யாரும் சில ஆசிரியர்கள்ட்ட பேசும்போது, சார் நாங்கள் சொல்லிக் கொடுத்தாலும் சொல்லிக் கொடுக்கலைனாலும் அவன் படிக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோ சொல்லிக் கொடுத்தாலும் சொல்லிக் கொடுக்கலைனாலும் அவன் படிக்கிறவனை பற்றி உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அதைத்தான் நாங்கள் கேட்குறோம். ஏன் நீங்கள் 60 பேரையும் முதல் மார்க் வாங்க வைக்க முடியலைன்னா உங்கள் குற்றம் இல்லை. ஆனால் நாம் சிலரை முதல் மார்க் வாங்கலைன்னாலும் சரி, அதற்கு ஒட்டிய மார்க்குகள் வாங்க வைக்க முடியும் என்பது அறிவியல் பூர்வமான உண்மையாக இருப்பதால் தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். அப்போ ஆசிரியர்கள் என்ன செய்யலாம்? அடுத்த விஷயம், உங்களுடைய வகுப்பிற்கு வருவதற்கு முன்னாலே சில ஆசிரியர்களை பார்த்தீர்களா? சிலரை பார்த்தா ரொம்ப கடுமையாக இருக்கும், கொடுமையாக இருக்கும். சிலரை என்ன செய்கிறாங்கன்னா, அந்த சிலபஸை தவிர ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்றாங்க. அவங்களுக்கு எந்த விதமான ஒரு நவரசங்களில் எவை ஏற்றி இறக்கு பேசப்பட வேண்டும் என்ற விஷயமே இல்லாமல் சரளமாக ஆங்கிலத்தில் அப்படியே கொட்டி தள்ளுறாங்க. அவங்க சப்ஜெக்டை பற்றி அப்படியே கொட்டி தள்ளுறாங்க. அவங்க பேச பேச மாணவர்கள் இதனுடைய பிரமிப்பிலே பயந்து போயிடுறான். அதல்ல பாடம் நடத்துதல். உங்களுக்கு தெரியும், நிறையா பேர் ட்ரைனிங் போயிருப்பீங்க. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், நம்மளுடைய செல்ஃபாலஜி மூலம் என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் அவனை கவனிக்க வைப்பதற்கு நீங்கள் தினந்தோறும் எந்த பாடத்தை நடத்தப் போகிறீர்களோ அதற்கு முதல் நாள், ஏற்கனவே நீங்கள் பல வருடம் அதை நடத்தியிருப்பீர்கள் இருந்தாலும், இந்த இடத்த மட்டும் ரொம்ப நீங்கள் ப்ராக்கெட்டில் போட்டுங்க. நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, இந்த பாடம் தானே நம்ம போய் நடத்திடுவோம்னு போயிட்டுருப்பீங்க. இல்லை, தினந்தோறும் நீங்கள் 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் ஆசிரியர்களில் சிலர் இதற்கு செலவழித்துத்தான் ஆக வேண்டும். அதோடு அந்த பாடத்திட்டம் சம்பந்தமாக அப்டேட்டிங் இன்சிடென்ட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கு இணையதளங்கள் வந்துருச்சு. நீங்கள் எத்தனை ஆசிரியர்கள் இந்த மாதிரி நேற்று போன வாரம் இதே பாடத்திட்டத்தை நடத்தியிருந்தாலும் இன்னொரு மாணவனுக்கு, அதாவது 7வது A பிரிவுக்கு இதை நடத்தியிருந்தீங்களால் 7வது B பிரிவுக்கு நடத்தும் போகுது நீங்கள் அப்டேட்டிங் ஆகியிருக்கிறீர்களா என்று நீங்கள் உங்களை சோதனை செய்து பாருங்கள். அப்டேட்டிங் என்பதென்ன? அது சம்பந்தப்பட்ட விஷயம், அதை தொடர்புள்ள விஷயம், அதோடு இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நீங்கள் உங்களை புதுப்பித்து கொள்ளுகிறீர்கள். பழைய பாடம் தானே சார், அதனால் ஒன்றும் இல்லை, ஏன்னா மார்க் வாங்குறதுக்கு இதுக்கு மேலேயே சொல்லிக் கொடுக்கணும்னு பேசாதீங்க. நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். ஆசிரியர்களில் 45 நிமிடம் ஒரு மாணவனை அசையாமல் உங்கள் பேச்சை உங்களுடைய பாடத்திட்டத்தை கவனித்தானானா, அது மட்டும் கொஞ்சம் போட்டு பாருங்கள். அவர் கவனித்திருக்கிறார் என்பதற்கு அடையாளம் என்ன? அவர்கிட்ட நீங்கள் ஃபீட்பேக் வாங்கலாம், அது உங்களுக்கு தெரியும். ஃபீட்பேக் வாங்கும்போது அவன் கவனித்திருக்கிறான் என்பதை தெரியும். நீங்கள் உங்களை புதுப்பித்து கொண்டே இருந்தீர்களானால் அந்த மாணவனுக்கு ஏற்படக்கூடிய விஷயம் என்னன்? இன்றைக்கு இந்த ஆசிரியை நமக்கு இந்த பாடத்தை இப்படி நடத்தியிருக்கா, நாளைக்கு இந்த பாடத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், ஏன்னா பாடத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இன்றைக்கு வேறு வந்துடலாம், அந்த விஷயங்களை பற்றிய ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லுவார் என்று சொல்லும்போது ரெண்டு விஷயத்தை மாணவர்களை நீங்கள் உருவாக்குகிறீர்கள். ஒன்று, அவன் கவனிக்க பாடத்திட்டத்தை கவனிக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குகிறீர்கள். இரண்டாவது, ஆசிரியர் மீது அவனை அறியாமலேயே மரியாதை வந்துவிடும்.
எப்போவெல்லாம் நம்ம ஒரு விஷயத்தை பற்றி புதிதாக தெரிகிறோமோ நிச்சயமாக பிரமிப்போம். அந்த பிரமிப்பு என்பது எதை பற்றிய பிரமிப்பு ஏற்படுகிறதோ அதன் மீது ஒரு கவனம் வரும், புதிதாக இருந்தால். அதனால்தான் ஆசிரியர்களை நான் வேண்டிக் கொள்வது, நீங்கள் தினந்தோறும் புதுப்பிக்கப்படுகிறீர்களா அல்லது புதுப்பித்து கொள்கிறீர்களா என்பதை தயவுசெய்து கொஞ்சம் நீங்கள் மனதிலே வைத்து சிந்தித்தீர்களானால் மாணவனை கவனிக்க வைப்பதற்குரிய ஒரு ஆயுதத்தோடு செயல்கிறீர்கள். இரண்டாவது, உங்களுக்கு இன்வால்மெண்ட் அதில் வராமல் மாணவனை படிக்க சொல்லுவதற்கு மட்டும் விஷயம் இல்லாமல் அவனை உன்னை உங்களோடு கவனித்தலில் உங்களோடு ஈடுபட செய்யக்கூடிய அத்தனை விஷயம் வரும்போது ஒரு சைமல்டேனியஸாக பாடமும் கவனிக்கப்படுகிறது, ஆசிரியர் மீதும் மரியாதை வருகிறது, அவனுக்கும் இந்த ஆசிரியர் நமக்கு நிறையா விஷயங்களை சொல்லுவாங்க என்று அவனும் ஈடுபட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இது ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட். இதில் நீங்கள் வந்து மாணவர்களை குறை சொல்லிக்கொண்டோ பெற்றோர்களை குறை சொல்லிக்கொண்டோ ஆசிரியர்கள் தொடர்ந்து நீட்டிக்கும் போது அது சரியாக வராது. அப்படின்னா அவனையே வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய நோட்ஸை வாங்கி கொடுத்து வீட்டிலே உட்காந்து ஸ்கூலுக்கே போகாமல் படிச்சிருக்கலாமே. அப்போ ஸ்கூல் என்பது கட்டாயம் என்றால் ஆசிரியர்கள் கட்டாயம், ஆசிரியர்கள் கட்டாயம் என்றால் ஆசிரியர்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும், புதுப்பித்து கொள்ள வேண்டும் என்பது கட்டாயம். இன்னொரு முறை இருக்கிறது, ஆசிரியர்கள் நீங்கள் கவனிக்க வைப்பதற்கு அவனிடம் நீங்கள் பாடத்திட்டம், பள்ளி, அந்த கல்வி முறைகளையெல்லாம் விட்டுவிட்டு அந்த 30 மாணவர்களோ 40 மாணவர்களோ உங்களோடு இருக்கிறார்கள் என்றால் அவர்களை நீங்கள் ஒரு இப்போ ஒரு நிகழ்வு நடந்ததில் கூட அந்த ஆசிரியருடைய மகள் எல்லா ஆசிரியர்களையும் ஆசிரியைகளையும் நீங்கள் தந்தையை போன்று தாயை போன்று நினையுங்கள் என்று கூறினார்கள். நிச்சயமாக மாணவர்களுக்கு சொல்லுவதில் சரியான விஷயம் இது. அதுவும் அந்த ஆசிரியையுடைய மகள் கூறியது உண்மையிலே மிகப்பெரிய நல்ல விஷயம். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, நான் ஆசிரியையாக இருக்கக்கூடிய நான் அந்த மாணவனுக்கு தாயாக இருக்கிறேனா அல்லது தந்தையாக இருக்கிறேனா என்பது யார் முடிவு செய்ய வேண்டியது? தாயை போன்று நினையுங்கள் என்று கூறுகிறார். தாயை தாயையாக நினைக்கலாம், தாயாக நினைக்கலாம், தந்தையை தந்தையாக நினைக்கலாம். ஒரு ஆசிரியரை தந்தையாக நினைக்க வேண்டுமென்றால் ஆசிரியர் தந்தையாக அவரிடம் நடக்க வேண்டும். அதேபோல் ஆசிரியை அன்னையாக நடக்க வேண்டும். இப்படின்னா அதில் வந்து ஒரு பெரிய கட்டளை இல்லை. அது எப்படி கொண்டு வருவது? ஈஸியாக தாயை போன்று நினையுங்கள்னா நினைத்திட முடியுமா அந்த பையன்? ஏன்னா பையனோ பொண்ணோ ஒரு கிளாஸ்க்கு வரும்போது அதற்கு ஒரு எளிமையான டிப்ஸ், நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. அந்த மாணவனை படிப்பை தவிர ஒவ்வொரு மாணவனையும் நீங்கள் பார்க்கும்போது அவன் சாப்பிட்டு இருக்கிறானா இல்லை மன அழுத்தத்தில் இருக்கிறானா அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கானா அப்படின்னு ஒரு ஆசிரியர் அந்த 30 பேரை கவனிக்க முடியாதா உங்களுக்கு? நிச்சயமாக கவனிக்க முடியும். நீங்கள் நன்றாக இருக்கக்கூடிய மாணவனை பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மாதிரி மனச்சலனமுற்று இருப்பது நிச்சயமாக ஃபேசிஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் கண்டுபிடித்து விடுவீர்கள். அந்த மாணவனை அழைத்து, அந்த மாணவியை அழைத்து, அதுவும் அதை பப்ளிக்காக அழைச்சிடாமல் பொதுவாக அதை தனியாக அழைத்து ஒரு கருணையோடு, தாய் கருணையோடு 2-3 நாள் நீங்கள் கேட்கும்போது முதல்ல ஒன்றும் இல்லை டீச்சர், ஒன்றும் இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் இருக்கேன், இல்லையே ஒரு மாதிரி உனக்கு முகம் வாடி இருக்கே, ஏன் முகம் வாடி இருக்கு? ஒரு 2-3 ஆசிரியர்கள் நான் பார்த்தேன், அவங்க இதை வந்து டியூட்டியாக பண்ணுறாங்க. சில பள்ளி அதாவது அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர், குறிப்பாக நான் பார்த்த ஆசிரியை அவங்க இன்றைக்கு தலைமை ஆசிரியராக இருக்கிறார்கள். மதுரையிலே ஒரு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியிலே இருக்கிறார்கள். அவர்களை பற்றி சொல்வதில் எந்தவித தவறும் இல்லை. அமுதா என்ற ஒரு தலைமை ஆசிரியர். அந்த பெண்மணி அங்கே இருக்கக்கூடிய 2000-3000 மாணவிகளையும் தன்னால் முடிந்தளவு, அவர்களும் உளவியல் துறையில் கொஞ்சம் பட்டம் பெற்றவர்கள், சைக்காலஜி துறையில், அதனால் அவர்கள்
ஒவ்வொரு பொண்ணையும் ஒவ்வொரு மாணவியையும் தன்னுடைய பிள்ளை மாதிரியே பேசுகிறாங்க. நான் பார்த்தேன், சில ஆசிரியர்களுக்கு அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க, அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடிய சில ஆசிரியர்களை பார்த்தேன். இதை எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நீங்கள் சொன்னாலும் இது யாரெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் இருக்காங்க என்பதற்கு இது பயன்படும் அல்லவா? அன்னையாக இருக்க வேணாம், நீங்கள் அன்னையற்ற அன்னையாக இருங்கள். தந்தை நேரடி தந்தையாக இருக்க வேணாம், ஆனால் தந்தையற்ற தந்தையாக இருக்க முடியும். அப்படின்னா என்ன? அந்த மாணவிகளிடம் நீங்கள் பேசும்போது என்ன ஒரு மாதிரி அசதியாக இருக்க, சலனமாக இருக்க, நேற்று நல்லா வந்தே ஃப்ரீயா, ஏன் ட்ரெஸ்ஸு கூட நான் சரியாக போட மாட்டேருக்கேன், நீங்கள் சாப்பிட்டியா சாப்பிட்லையா, இதெல்லாம் நீங்கள் கேட்க கேட்க சில நாட்களில் இது ஒரு சாதாரண விஷயந்தான். எத்தனை பேரிடம் கேட்டீர்கள், என் வகுப்பு நடத்த பாடம் நடத்த, அப்போ சில ஆசிரியர்களிடம் நான் கேட்கும்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், பாடம் நடத்துவதற்கே எனக்கு நேரம் இல்லை சார், இதெல்லாம் நான் விசாரிச்சுக்கிற முடியுமா, எத்தனை பேரை விசாரிக்கிறேன். இல்லை, அங்கே தான் நாம் காம்ப்ரமைஸ் பண்ணுறோம், விசாரிக்க முடியும், கொஞ்சம் ஒரு ரெண்டு பேரை பண்ணுங்கள், 30 பேரை பண்ண வேணாம். அப்படி பண்ணும்போது நிச்சயமாக பாருங்கள், அவன் வந்து உங்களை அந்த ஆசிரியருடைய மகள் கூறியது மாதிரி உங்களை தாயாக நினைக்க தந்தையாக நினைக்க அவனை உருவாக்கும் போது, அந்த வகுப்பிலே அவன் உட்காரும் போது என்னுடைய தாய் நடத்துகிறார், என் தந்தை நடத்துகிறார் என்ற உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு உலகத்திலே ஆசிரியர்களுக்குத்தான் உண்டு என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். யாரிடமும் ஒரு மாணவன் கட்டுப்பாடோடு இருக்கவே முடியாது. கல்லூரி மாணவனை விட்டு விடுங்கள், அவர்கள் வேறு. பள்ளி மாணவனை பொறுத்தளவில் எங்களுக்கு கணக்கு என்னவென்றால், அறிவியல் பூர்வமான கணக்கு என்னவென்றால், அவன் 3 வயதில் எல்கேஜியில் சேர்த்து விடப்படுகிறான். 12 வயதுக்குள் நீங்கள் அவனை எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் மோல்டு பண்ணலாம், ஆசிரியர்களும் பெற்றோர்களும் நினைத்தால் எப்படி வேணாலும் மோல்டு பண்ணலாம். அதில் மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா, மோல்டு பண்ணுவதற்கு அவர்களுடைய மூளை திறன் வைப்ரேஷன் குறைந்த நிலையில், அனாவசியமான எண்ணங்கள் இல்லாத நிலையில் இருக்கிற என்ற அறிவியல் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் 12 வயதை தாண்டியவுடன், அதாவது டீனேஜ் என்று கூறுகிறோமே, ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ் ஏற்பட்ட உடனேயே அந்த மாணவன் நாம் சொல்லுவதை கூட உள்வாங்கும் திறனை இழக்கிறான் என்பது தான் அறிவியல் உண்மை. ஆக உள்வாங்கும் திறன் அதிகமாக இருக்கிற அந்த 3 வயதிலிருந்து 12 வயதிற்குள் எவ்வளவு அதிகமாக அன்னையின் கருணையோடு ஆசிரியர்கள் இருந்தால், இப்போ நீங்கள் நினைப்பீங்க மார்க்கு வாங்கிறது பேஸ் இது தான், என்ன சொல்கிறீங்க, சுவரை வைத்துத்தான் சித்திரம் வரைய வேண்டும் என்று நீங்கள் கூறுவது உண்மையானால், மூலத்தின் முடிவுகளே எல்லாம் உண்மை என்று நீங்கள் ஒத்துக்கொள்வது உண்மையானால், கண் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது என்பதற்கு நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டியது இருக்கிறதுனால, இதயம் இல்லாமல் நம்ம இயங்க முடியாதுன்னு சொல்லுவது மாதிரி, இந்த மாணவனுக்கு நீங்கள் அன்னையாக, அன்னையற்ற அன்னையாக, தந்தையற்ற தந்தையாக, அன்னை தெரசா மாதிரி நீங்கள் ஆவது உங்களுக்கு அப்படியே பின்னால் அவனை தூண்டி அவனை ஊக்குவித்து அவனை மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு உங்களை அறியாமல் அவர்களை அறியாமலே கொண்டு விடும். அதற்கு பிறகுதான் அதுக்காகத்தான் நம்ம என்ன சொல்லணும், அவனை மோட்டிவேஷன் வந்திருக்கணும், ஒரு மாரல் மோட்டிவேஷன் அவனுக்குள்ளே இருக்கணும். ஓ, நம்ம கிளாஸுக்கு வந்துட்டோமே, நமக்கு டீச்சர் இருக்காங்க, நமக்கு ஆதரவு இருக்காங்க என்பதை சிந்திக்க நீங்கள் வைத்தீர்களானால், நிச்சயமாக மாணவர்கள் பரீட்சையில் மட்டுமல்லது மற்ற எல்லா வாழ்க்கையிலையும் ஒழுக்கத்திலையும் உன்னதத்திலையும் முன்னே வர முடியும் என்பதை கூறிக்கொண்டு நாளையும் மறுபடியும் உங்களை நல்ல ஒரு தலைப்போடு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.
அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தென்றல் தொலைக்காட்சியினுடைய நேயர்களே, உங்களுக்கெல்லாம் என்னுடைய பணிவான வணக்கம். அன்பிற்கினியவர்களே, இன்றைய ஏழாம் அறிவு நிகழ்விலே ஆசிரியர்கள் எப்படியெல்லாம் மாணவர்களை கவனிக்க வைக்க வேண்டும் என்பதோடு அன்னையற்ற அன்னையாக, தந்தையற்ற தந்தையாக எப்படி மாறலாம் என்பதை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். நிச்சயமாக ஒவ்வொரு மாணவரும், நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன், வகுப்பிற்குள் வரும்போது நீங்கள் அவனை வகுப்பிற்குள் உட்காரக்கூடிய படிக்க வந்தவன் என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள். இந்த உலகத்தையே படைக்க வந்தவன், ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானத்தில் படைப்பு திறனோடு வாழ வந்தவன், ஒவ்வொரு மனிதனும், எங்களை பொறுத்தவரை என்ன கூறுவோம் என்றால், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அறிவியல் பூர்வமாக ஒரு அப்துல் கலாம் ஒளிந்திருக்கிறார். அப்துல் கலாம் என்றால் அப்துல் கலாம் மட்டுமல்ல, அது ஆல்வா எடிசனாக இருக்கட்டும், ஆர்க்மிடிஸாக இருக்கட்டும், விவேகானந்தராக இருக்கட்டும். அடிக்கடி சுவாமி விவேகானந்தர் அழகாக சொல்லுவார், ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய கல்வி என்பது அவன் சுயமாகவே எழுந்து சுய வலிமை பெறக்கூடிய ஒரு கல்வியாக இருக்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார். நாம் இப்பொழுது அதை உருவாக்கும் பங்கு பெற்றோருக்கு இருப்பதை நாம் ஒத்துக்கொள்கிறோம். அதே நேரத்தில் ஆசிரியர்களுக்கு எவ்வளவு பங்கு நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அவன் இங்கே அந்த மாணவியோ மாணவனோ உட்கார்ந்திருக்கிறார்கள் வகுப்பிலே. அப்பொழுது நீங்கள் பார்த்தீர்களானால், அந்த மாணவனுக்கும் மாணவிக்குள்ளும் மூன்று விஷயம் ஆசிரியரோடு ஒத்து வருகிறது. ஒன்று, அவர்களுடைய உடல். இரண்டாவது, அவர்களுடைய மனம். இரண்டு விஷயம். மூன்றாவது, அவர்கள் உள்வாங்கும் திறன், அதோடு அவர்கள் இருக்கக்கூடிய மரபணு திறன். ஒரு மாணவனை ஆசிரியர் இப்படி பார்த்திருக்கிறாரா என்று சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு மாணவனுக்குள்ளும் மரபணு திறன் என்பது அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி. அந்த எனர்ஜியோடு தான் அவன் உட்கார்ந்திருக்கிறான் தெரியாமலே. எந்த மாணவனும் வீணாக போவதில்லை, வீணாக முடியாது. ஏற்கனவே நாம் சொன்னது மாதிரி அவனை நீங்கள் அப்துல் கலாமாக ஆக்கி கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு தெரியாமலே. கான்சியஸ்லி ஆர் அன்கான்சியஸ்லி யூ ஆர் டெவலப்பிங் த சைல்ட் டு பிகம் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட் லைக் அப்துல் கலாம். அப்படி நீங்கள் ஆக்கிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் மார்க் வாங்குவதற்காக அவனை உருவாக்கலாம். அது மாதிரி இந்த நாட்டினுடைய ஒரு உன்னதமான ஒரு தலைவனை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். எல்லோரும் இந்நாட்டு மன்னர்களே என்று வார்த்தையில் சொல்லுவதல்ல நண்பர்களே, உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு நோபல் ப்ரொஃபஷன், உலகத்திலே மிக 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 புனிதமான ஒரு கல்வி கொடுத்து ஒரு புனிதமான பணியை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது யாரும் மறுக்க முடியாது. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு 8 மணி நேரம் அவனுடைய மனதையும் அவன் உடலையும் அவனுடைய அறிவையும் அவனுடைய மரபணு திறனையும் உங்களிடம் ஒப்படைக்கிறார். இதை புரிந்தீர்களா என்பது எனக்கு தெரியாது. இந்த நான்கையும் நீங்கள் அவனுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பது அதிலே ஒரு சிறிய பகுதி. இந்த நான்கையும் 30 பேரிடம், ஒரு 10 பேரிடம் நீங்கள் கவனித்தீர்களானாலே அவனும் புதுப்பிக்கப்படுவான். அவன் உங்கள் மேலும் மிகப்பெரிய அட்டாச்மெண்ட் ஆயிரும். அந்த இடத்துல தான் அன்னையற்ற அன்னையாக, தந்தையற்ற தந்தையாக சொல்கிறேன். சில பள்ளிக்கூடங்களில் இந்த ஒரு கவுன்சிலிங் முறையே வைத்திருக்கிறார்கள். சிலர் வந்து இதை செய்யாமல் இருக்காங்க. அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது, ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ளே அவன், ஒரு வகுப்புக்குள்ளே அவன் நுழைகிறான், அந்த பொண்ணு நுழையுதுன்னு சொன்னால் முதல்ல அவங்கள ரிலாக்ஸ் பண்ணுங்க. அந்த ரிலாக்ஸ் பண்ணுற முறையில் வகுப்பிலே அந்த 45 நிமிடங்கள் என்னுடைய தாய் இந்த வகுப்பில் இருக்கிறார், என் தந்தை இங்கே இருக்கிறார் என்ற உணர்வை ஏற்படுத்த வேண்டிய கட்டாயம் ஆசிரியருக்கு இருப்பதால். ஏனென்றால் சில மாணவர்களெல்லாம் வீட்டிலே மிகப்பெரிய பிரச்சனை இருக்கும், குடும்பத்தில் பிரச்சனை, சூழலில் பிரச்சனை, அவங்க அங்கேருந்து பயணம் பண்ணி பள்ளிக்கூடத்துக்கு நுழைவதற்கு பிரச்சனை, அவர்களுடைய நட்புகளில் பிரச்சனை, இவர்களெல்லாம் தாண்டி வருவான். அந்த தாண்டி வரும்போது ஒரு 8 ஹவர்ஸ் அல்லது 6 ஹவர்ஸ் அல்லது 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் வகுப்பில் இருக்கான். அந்த வகுப்பில் இருக்கும்போது அவனுக்கு வந்து உண்மையான ஒரு அடைக்கலம், ஒரு வேடந்தாங்கல் மாதிரி இருக்கக்கூடிய உணர்வை
அந்த உணர்வு உருவாக்கப்பட்டு விட்டதா என்றால் உருவாக்கப்படவில்லை என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மைகள். அரசு பள்ளிகளில் மட்டுமல்ல, தனியார் பள்ளிகளிலும் பல பள்ளிகளில் மிகப்பெரிய கடுமைகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் நீங்கள் ஒரு அன்னையாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையை நீங்கள் தொடர்ந்து நினைத்தீர்களா? உங்கள் குழந்தையை பாருங்கள், உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் அன்னை, அதே 30 பேர். ஆனால் வெளியே பேசும்போது நாங்கள்லாம் எங்கள் குழந்தை மாதிரி பேசுகிறோம்னு சிலர் சொல்கிறார்கள். ரொம்ப முக்கியமான விஷயம். 4 நாட்களுக்கு முன்னாலே ஒரு கல்வி நிலையத்துக்கு சென்றிருந்தேன். அதாவது ஆர்மி ஸ்கூல். அங்கே கூடிய ஆசிரியர்கள்லாம் ரொம்ப ஈடுபாடோடு இருப்பதை பார்த்தேன். பல பள்ளிகளுக்கு நான் விசிட் பண்ணுறதுனால அந்த ஸ்கூலை சொல்கிறேன். உண்மையிலே அது ஆர்மி ஸ்கூலாக இருக்கும்போதும் அந்த குழந்தைகளோடு அவங்க அவ்வளவு எளிமையாக இலகுவாக இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம அதை அப்ரிஷியேட் பண்ணுறோம். அதே நேரத்துக்கு சில பள்ளிகளுக்கு செல்கிறேன், அப்படியே அவங்களும் ஆர்மி ஸ்கூல் மாதிரியே இருக்காங்க. மிலிட்ரி மாதிரியே பேசுகிறார் வாத்தியார், துப்பாக்கி வச்சு சுடுறது மாதிரியே சில ஆசிரியர்கள் பேசுகிறார். இதெல்லாம் வந்து உங்களுக்கு சூழலில் சார் இப்படியெல்லாம் செய்யலாம், அடங்க மாட்டோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. உண்மையாக இருக்கலாம் நண்பர்களே, ஆனால் நீங்கள் அவர்களிடம் இருக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம், அந்த 30 மாணவர்களில் ஒரு சிலர் தாங்கள் ஏதாவது வகுப்பில் வந்து மாணவனிடம் தன்னுடைய சக மாணவரிடம் கொட்டுவதற்காகவோ தன்னுடைய சக தோழியிடம் கொட்டுவதற்காக இருப்பதை ஆசிரியர்களிடம் கொட்ட வையுங்கள். ஆசிரியர்களும் நீங்கள் கொட்ட வைத்தால், ஆசிரியரிடம் நீங்கள் அழகாக, ஓ நம்ம வகுப்புக்கு போனவுடனே நம்ம டீச்சர் வருவாங்கள்ல, டீச்சர் எதோ லெஷரில் கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்கள்ல, அப்போ போய் அவன் சந்தேகம் கேட்கறது மாதிரி உங்கள்கிட்ட வந்து சொல்லுவான், டீச்சர் சார் இந்த மாதிரி சார் எங்கள் வீட்டில் இது நடக்குது சார். அப்படியா? அது ரெண்டு விஷயம் நடக்குது உங்களுக்கு. இதெல்லாம் தினந்தோறும் செய்து கொண்டு இருக்கிறீர்களா என்று மட்டும் கொஞ்சம் சிந்திப்பதற்காக தோன்றுகிறேன் நண்பர்களே. உங்களுக்கு நேரம் இல்லை என்று சொல்லிவிடாது. உங்களுக்கு நேரம் இல்லை என்றால் உங்கள் குழந்தையை கவனிக்கிற முறையில் நேரம் இருக்கிறதே. வந்தவுடனே என் பையன் என்ன பண்ணான், என்ன சாப்பிட்டான், என்ன பண்ணான், அவனுக்கு என்ன வேணும், அவனுக்காக அந்த பெண்ணுக்காக என்ன பாடுபடுகிற ஆசிரியர்களை பார்க்கிறேன். அதே ஆசிரியர்கள் வகுப்பிலே கொஞ்சம் பார்க்கிறார்கள். ஆனால் சில ஆசிரியர்கள் இதற்கு சம்பந்தம் இல்லை என்று இருக்கிறார்கள். சில பள்ளிக்கூடங்களில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே பிஸ்னஸ் பண்ணுறாங்க. நான் ஏன் சொல்லுகிறேன், என்ன பிஸ்னஸ் தெரியுமா? வட்டிக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த வட்டிக்கு வாங்குறவங்களும் கொடுக்குறவங்களும் அங்கே வந்து பார்க்குறாங்க, பள்ளிக்கூடத்தில் நடக்கிறது. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் நடக்கிற விஷயம் இப்படி சொல்லப்படுறதில் நீங்கள் சங்கடப்படவே கூடாது. நான் சரியாக செய்கிறேனா என்பது மட்டும்தானே உண்மை. அந்த நான் சரியாக செய்வதற்கு ஒரே விஷயம், நான் அன்னையற்ற அன்னையாக என்னுடைய 30 மாணவர்களுக்கும் பாடம் நடத்தி கொண்டிருக்கிற அத்தனை மாணவர்களுக்கு இருக்கிறேனா என்பதை சிந்தித்து கொண்டே இருந்தால் இதே ஒரு தியானமாக மாறிவிடும், பிரெயினில் ஏறிடும். நான் என்னுடைய குழந்தைகளுக்கு, என்னுடைய மாணவனுக்கு நான் அன்னையற்ற அன்னையாக, தந்தையற்ற தந்தையாக இருக்கிறேனா என்று தொடர்ந்து சிந்தித்தால், அப்புறம் இதை பற்றி ஆமாம் நம்ம இவன்ட்ட கேட்கலாமே, கொஞ்சம் நேரம் இந்த பெண்கிட்ட கொஞ்சம் நேரம் கேட்கலாமே, ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவதே. முதலில் சொல்லிவிட மாட்டார்கள் நண்பர்களே. ஒரு மாணவனோ ஒரு மாணவியோ தன்னுடைய உணர்வுகளை சொல்லிவிட மாட்டாங்க. எத்தனை மாணவிகள் இன்றைக்கு அனாவசியப்பட்டு குடும்பத்தை விட்டு ஓடி இருக்கிறார்கள் என்பதற்கு அடிப்படை காரணம் இதுதான். ஏனென்றால் குடும்பத்திலே பெற்றோரிடம் தன்னுடைய உணர்வுகளை, அவர்கள் இன்ஃபாக்சுவேஷனாக சில விஷயங்களை செய்து விடுவார்கள், அல்லது அவர்களுக்கு தெரியாமல் சில உணர்வுகள் வந்துவிடும் மனதிலே. அதை யார் சரி பண்ணுவது? அதை யார் சேச்சுரேட் பண்ணுவது? பெற்றோர்களிடமிருந்து விட்டு வந்தால் ஆசிரியர்களுக்குத்தான் அந்த பங்கு உண்டு என்பதை நாம் மறுக்க முடியாது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அதில் மறுத்து காம்ப்ரமைஸ் பண்ணுவதால் ஒன்றுமில்லை. நிச்சயமாக உளவியல் ரீதியாக சொல்லுகிறேன் நண்பர்களே, ஆசிரியர்களே, வாழ்வியலில் ஒரு மாணவன் 8 மணி நேரம் ஆசிரியர்களோடு தான் கிட்டத்தட்ட